ஸ்போர்ட்ஸ் பத்திரம் செய்திகளை உடன்குடனா தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கோப்பைக்கான இந்திய அணில இனிமேல் எப்போதுமே நம்பர் போர்ல தான் களமிறக்கப்படுவார் அப்படின்னு இந்திய கிரிக்கெட் அணியின் பேட்டிங் பயிற்சியாள சஞ்சய் பங்கர் வந்து அதிரடியா பேட்டி கொடுத்திருக்காரு அது பத்தின முழுமையான விவரத்தை பார்ப்போம் இந்த கோப்பையில இந்திய அணியில நான்காம் கால வீரரா யார களமிறக்கலாம் அப்படின்னு பெரிய குழப்பமே நீடிச்சு வந்துட்டு இருக்கு காரணம் என்ன அப்படின்னா கே எல் ராகுல் தான் நான்காம் கால வீரரா ரொம்பவே சூப்பரா விளையாடி வந்துகிட்டு இருந்தாரு இருந்தாலும் முக்கியமான நேரத்துல இந்திய அணியின் துவக்க வீரரான சிகர் தவன் கை வீரல்ல ஏற்பட்ட காயம் காரணத்தினால உலகக்கோப்பை தொடர்ல இருந்து முழுவதுமா விலகிட்டாரு இதன் காரணத்தினால ஓபனிங் வீரர் தேவை அப்படின்னு கே எல் ராகுல துவக்க வீரரா களமிறக்கிட்டாங்க இதனால நான்காம் கால வீரரா யார களமிறக்கலாம் அப்படின்னு பேசும்போது ஜி சங்கரை தேர்வு செஞ்சாங்க ஜெய்சங்கரும் கடந்த இரண்டு போட்டிகளில் நான்காம் கால வீரராக இறங்கி ஒரு மோசமான ஆட்டத்தை வெளிப்படுத்தினார் அதனைத் தொடர்ந்து கடைசியான லீக் போட்டியில இளம் வீரரான ரிஷப் பண்டை களமிறக்கினாங்க அவரும் அதிக ரன்கள் எடுக்க வேண்டிய அந்த சமயத்துல இருபத்தி ஒன்பது மந்துகளுக்கு முப்பத்தி இரண்டு ரன்கள் வந்து எடுத்திருந்தாரு அதோடைய ஆடம் முற்பட்ட போது அவுட் ஆகி வெளியேற்றாரு இதனால ரிஷப் பண்ட் மீதும் அதிக அதிகமான குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுச்சு அனுபவ வீரரான தினேஷ் கார்த்திகை நான்காம் கால வீரராக களமிறக்கலாமே அப்படின்னு எல்லாருமே கேட்டாங்க இது பத்தி பேசியிருக்கிற இந்திய கிரிக்கெட் அணியின் பேட்டிங் பயிற்சியாளரான சஞ்சய் பங்கர் என்ன சொல்றாரு அப்படின்னா ரிஷப் பண்ட் தன்னுடைய முதல் ஆட்டத்திலே எதிர்பார்த்தது போல நல்ல ஆட்டத்தை வெளிப்படுத்தினாரு அதுக்காக அவர் களமிறங்கின முதல் பெரிய ஆட்டத்துல இருந்தாலும் அதை சேஸ் பண்ணி வெற்றி பெற்று அப்படிங்கிறது அவசியம் கிடையாது அடுத்தடுத்த அவர் இதை விட இன்னும் சிறப்பான பேட்டிங் திறமையை வெளிப்படுத்துவாரு இப்போது நிலைமைக்கு இந்தியா அணிக்கு நம்பர் போர்ல ரிஷப் பண்ண தான் கரெக்டா இருப்பாரு அதுல ஒரு எந்த ஒரு மாற்றமும் இருக்காது அடுத்தடுத்த போட்டிகள் அவர் தான் நம்பர் போர்ல களமிறங்குவாரு அப்படின்னு உறுதியா சொல்லிட்டாரு இந்த வீடியோ உங்களுக்கு பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி